தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் என்ன, உன்னுடைய மனதிலே பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தால் அதை சேர்த்து வை, நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் அதை ஒதுக்கி வை. எப்படி வைக்க முடியும் சொல்லுங்க? இப்படி சொல்லுகிற யாராவது நெகட்டிவ் எண்ணங்களை தனியா ஒதுக்கிட முடியுமா சொல்லுங்க? ஒரு குழந்தையுடைய மனசுல நல்லது வரும், கெட்டது வரும், அதை பத்தி எவ்வளவு அழுத்துறீங்க? 45 வயசுல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் 4 வயசு பிள்ளை மேல தலையில திரிக்கிறது எந்த வகையில் நியாயம் இருக்கிறது? லைஃபை நம்ம காம்ப்ளிகேட் பண்றோம். வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக பாருங்க. இந்த 45 வருஷத்துல நீங்கள் கடந்து வந்த பயங்கரமான தடைகள் பிரச்சனைகள்லாம் உங்களுடைய அனுபவம், அதை அவன் கடந்துக்குவான். இப்ப என்ன பண்றது தெரியுமா? இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஐயோ, நீ படிக்கலன்னா என்ன ஆவ தெரியுமா? சாப்பிடலன்னா என்ன ஆவ தெரியுமா? பேசலன்னா என்ன ஆவ தெரியுமா? பேண்ட் போடலன்னா என்ன ஆவ தெரியுமா? ஷூ போடலன்னா என்ன ஆவ தெரியுமா? என்ன ஆவ? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒன்னு ஆவ, ஒன்னு ஆவ,